நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை தீப திருவிழாவில் அழிந்து போன ஒரு பாரம்பரிய விழா மாவழி திருவிழா. அதாவது கார்த்திகை தீப திருவிழாவில் கிராமங்களில் பனைப்பூவை பக்குவப்படுத்தி அதை வந்து சுற்றி சுழற்றி தீப்பூரியாக தீப்பூரி மலையாக பொழியும். அந்த வகையில் வந்து இந்த பாரம்பரிய இந்த கார்த்திகை தீப திருவிழா இப்பொழுது கிராமங்கள்லேயும் அழிந்துக்கிட்டு வருது. அப்படி அழிந்து போகும் இந்த கார்த்திகை மாவழி திருவிழாவை இன்னும் ஒரு சில கிராமங்களில் பாரம்பரிய முறைப்படி வருடந்தோறும் செய்துக்கிட்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். வணக்கம், என்னோடய பேர் ராமலிங்கம். நான் ஒரு இயற்கை விவசாயி, மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படை கிராமத்தை சேர்ந்தேன். மயிலாடுதுறை ஒன்றிய பகுதியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபாவளி அந்த தொடர்ந்து மூன்று நாள் வந்து மாவழின்னு சொல்லுவோம், கார்த்திகை பொறின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அதை பனைப்பூ இருக்குது, பனை மரத்தினுடைய ஆண் பனை மரத்தினுடைய பூ எடுத்து அதை வந்து ஒரு குழி எடுத்து அதில் போட்டு நெருப்பை உண்டாக்கி எரிய விட்டு அது பாதி எரிஞ்சோடனே அதில் மண்ணை போட்டு மூடி அதை வந்து திரும்ப அந்த கறியை எடுத்து அந்த கறியை தவிடோடு அரைச்சி நம்ம வந்து அந்த மாவழி செய்வோம். அந்த மாவழியில் வந்து உப்பு தவிடு ரெண்டும் அந்த கறியில் கலந்துருப்போம். இது சுத்துறதுனால என்ன பயிர்னா, அந்த கார்த்திகை மாதம் அந்த மழைக்காலம் அந்த தர ஜில்லுப்பு அந்த பனி பெய்யக்கூடிய அந்த விஷப்பனி பெய்யக்கூடிய நேரத்தில் அந்த கார்த்திகை மாவழி சுத்துறதுனால அதில் உள்ள புகையை வந்து மக்கள் சுவாசிக்கக்குள்ளே அது வந்து உடல் ரீதியாக அந்த சளி பிடிக்கிறது ஜுரம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. அது ஒரு நன்மை இருக்குங்கிறத தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வழக்கத்திலே இல்லாமல் அது மறைஞ்சு போச்சு. அதை வந்து நம்ம இந்த பனை சார்ந்த பணிகள் செய்யக்கூடிய விழுப்புரம் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், இந்த மாதிரி ஈரோடு மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டத்திலாம் நம்ம தோழர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய அந்த இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிடும் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. அந்த மாவழி அந்த பூவை பறிச்சிட்டு வந்து அதை எரித்து கறியை அரைச்சி அது கூட தவிடு கலந்து அதுக்கு பை தச்சு அந்த பையில் வச்சு அதை சுற்றி அதை கிட்டியில் வச்சு கட்டி அதில் ஒரு கயிறை வச்சு கட்டி அதை ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகிடாது. நம்ம ரெடி பண்ணி அந்த வெய்யடிக்கு உள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இப்போ பூ தொடர்ந்து இருக்கக்கூடிய காலம்தான். இதை நம்ம கார்த்திகையில் அந்த மூணு நாள் தொடர்ந்து சுற்றுவோம். சுற்றுறதுனால நல்ல பயணம், எதுவும் காற்று வந்து மாசுபடாது, அது மாதிரி வந்து ஒரு ஆபத்தான வெடி விபத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. மேலே பட்டால் கூட இந்த நெருப்பு சுடாது. அதனால் இது மிகப்பெரிய நன்மை இருக்குது. காற்றில் கலக்கக்குள்ளே சுவாசத்துக்கு நல்லது இது இந்த பனைப்பு அப்படிங்கிறனால தான் நம்ம அதை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லி சுற்றுறோம். மழையில் கூட சுற்றுறோம், அது பாட்டுக்கு நெருப்பு அழகாக சங்கிச்சக்கிற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பல பட்டாசுகள் வந்து சீன பட்டாசு அந்த மாதிரிலாம் மரபோட சேர்ந்த முன்னோர்கள் வச்சுருந்த அந்த கார்த்திகை மாவழி சுற்றுறதுங்கிறது பழக்கமாக தமிழர்களுடைய பண்டைய தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய பழக்கமாக உள்ளது. அது அதை தான் நம்ம மீட்டு எடுக்கணும்னு சொல்லி திரும்ப திருப்பி 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 ஊதிங்க, நல்லா இருக்கு. அங்க சின்ன பேசுங்க, அந்த பக்கம் பேசுங்க.
ஒரு வண்டல பிடிச்சு வச்சு அதே கொடுத்தனே கிடையாது சூப்பரா வருது பாருங்க அவரோட சார் அப்படியே சுத்திறாரு 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 எல்லாத்தையும் நீங்க சுத்திட்டு அப்புறம் என்ன தரப்பீங்க அதெல்லாம் இருக்கும் ஊதிரத்துக்கு வந்து ஊதி ஒன்னு